இலங்கை கடற்படை தாக்குதலில் கொல்லப்பட்ட நான்கு தமிழக மீனவர்களில் இருவரின் உடல்கள் அவர்களது சொந்த ஊர்களில் அடக்கம் செய்யப்பட்டன புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்கள் நான்கு பேர் கடந்த பதினெட்டாம் தேதி நெடுந்தீவு என்ற இடத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை கடற்படை கப்பல் மோதியதில் கொல்லப்பட்டனர் இதையடுத்து மேசியான் சாம்சன் டார்வின் நாகராஜன் செந்தில்குமார் ஆகிய நான்கு மீனவர்களின் உடற்கூற்று ஆய்வு இலங்கையில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இலங்கை கடற்படை கப்பலில் கொண்டுவரப்பட்ட நான்கு மீனவர்களின் உடல்கள் சர்வதேச எல்லையில் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டன அவர்களிடம் இருந்து கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் உடல்களை பெற்றுக்கொண்டனர் நான்கு மீனவர்களின் உடல்களும் கோட்டைப்பட்டினம் கொண்டுவரப்பட்டது அங்குள்ள தளத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் சக மீனவர்கள் இறந்த மீனவர்களின் உடல்களுக்கு மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினர் இதைத் தொடர்ந்து மீனவர்களின் உடல்கள் தனித்தனி ஆம்புலன்ஸ்களில் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன செந்தில்குமார் சாம்சன் ஆகியோரது உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டன நாகராஜ் மேசியான் ஆகியோரது உடல்களை அடக்கம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இதனிடையே தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர் மேசியானின் உடலை தங்களிடம் ஒப்படைக்கக் கோரி அவரது உறவினர்களில் ஒரு பிரிவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்